படம் நல்லா இருக்கு. அது வந்து ஆன்மீக அழைப்பு கூட நல்லா போயிருக்கு. இப்போ உள்ள படத்தை பார்த்தோம், நல்லா இருக்கு. இது வந்து ஒரு பூர்வ ஜென்மத்து கதை. இப்போ இந்த ஜென்ரேஷனில் அவங்கெல்லாம் எப்படிலாம் இருக்கிறாங்கன்றது ஒரு கதை அமைப்பு நல்லா கொண்டு வந்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆன்மீக அழைப்புன்னா நடைமுறை ஆன்மீகன்றது இல்லை, ராஜா காலத்தில் இருந்தவங்க இப்போ எப்படி வாழ்கிறாங்க, இப்போதைக்கு அரசியல் காலத்தில் எப்படி இருக்காங்கன்றதான் பூர்வ ஜென்மத்தில் ஞாபகமாக காமிப்பாங்க. இது வந்து ஆன்மீகன்றதுலாம் சாமியாரை பற்றியெல்லாம் கதை கிடையாது, ஆன்மீகன்றது வேறு மாதிரியான அது மோதிரம். அதான் பூர்வ ஜென்மத்தில் அந்த ராஜா காலத்து மோதிரம் வந்து இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிறதுனால அந்த மோதிரத்தின் மூலமாக அந்த கதையை அம்சத்தை தயார் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆக்சுவலி என் பேர் வந்து சதீஷ்குமார். இந்த படம் வந்து சூப்பர். எனக்கு தெரிஞ்ச வரீங்க அப்படின்னா ஒரு வெற்றிக்கான ஒரு முயற்சியை தான் இவர் சார் செஞ்சுருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எந்த ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு, அது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர படத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஹை பட்ஜெட்லேயும் ஹை லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு வாய்ப்புன்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் சார் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. மனம் ரொம்ப திருப்தியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததான் இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணணுன்றது எங்களோட ஒரு இது. கண்டிப்பாக அவர் பண்ணுவார், எங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு. இந்த ஆன்மீகன்ற பயணம்ன்றது இன்னும் நிறைய பயணங்களில் வந்து தொடரக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் எதுக்கு வச்சிருக்காருன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா முன் ஜென்மத்தில் என்ன பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனையை வந்து கண்ணுக்கு முன்னாடி காமிக்க முடியாது, முன்னாடி என்ன நடந்ததோ அதை காமிக்க முடியாது. இந்த இவரோட சுச்சுவேஷனில் இந்த கர்மா தீர்றதுக்கு என்னன்றதை இந்த படத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. இதை வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கணும், கர்மா எப்படி தீரும், மக்களுக்கு வந்து நிறைய சேவைகள் செஞ்சோம், தர்மங்கள் செஞ்சால் கண்டிப்பாக கர்மா தீரும்ன்றது தான் இந்த படத்தோட ஒரு கருத்தாக கொண்டு வந்திருக்காரு. இந்த இன்னும் வந்து நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து இந்த கர்மா வினைகளை தீர்க்கணுன்றது தான் நம்மளோட ஒரு படம். நல்லா இருக்கு சார். சத்யமூர்த்தி சார் என்னுடைய மூவி நான் இதை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க வரேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஆன்மீக அழைப்புன்றது வந்து நம்ம செய்த கர்மங்கள் எல்லாமே வந்து மாற்றி ஒரு தர்மங்கள் வந்து செய்யுங்கன்றதை வந்து கான்செப்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இருக்கு. ஆன்மீக அழைப்புன்றது வந்து அதாவது அவங்க செய்த கர்மங்கள் எல்லாம் போய் தர்மங்கள் வந்து செய்யும் போது அவருக்கு வந்து நல்ல விஷயங்கள் வருது. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாருக்குமே வந்து தர்மம் செய்யுங்கன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், தமிழ் சினிமாவில் இதுவரையும் வந்து சினிமா எடுப்பாங்க, ஓகே நல்லா ஓடினா போதும், 100 டேஸ் ஓடினா போதும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மூவி பாருங்கள், இதில் உள்ள கதையோ இல்லை கருத்துக்களையோ வந்து எழுதி போடுங்க. மோதல் கொண்டாடுறது இதுதான் வந்து தமிழ் சினிமாலே சத்யமூர்த்தி சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முறையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலிக்கேற்ற கதை தான், ஃபேமிலியாக வந்து பாருங்கள், எல்லாருமே நல்லாயிருக்கு. ஏன்னா கதையை வந்து என்ன எடுத்து சொல்லியிருக்காங்கன்றது தான் இது நல்ல கான்செப்டு. பெரிய படங்கள்னா மேக்ஸிமம் வந்து இந்த கதை வந்து டிஃப்ரெண்ட்டு, இவ்வளோ தூரம் வந்து முயற்சி பண்ணி அதை ஒரு கருத்து மாதிரி வந்து எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த மக்கள் வந்து பார்ப்பாங்க. படம் நல்லா இருக்குது சார், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறது இங்கே இல்லை, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஒரு ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு படம். ஒரு அரசருடைய தலைமுறைகள், ஒவ்வொரு தலைமுறைகள் மாறும்போதும் அந்த பிளட் அப்படியே தான் இருக்குது, அவங்களுடைய இதுதான் மாறிட்டு வருது. அன்னைக்கு அரசராக கிரீடம் வச்சுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய தோரணைகள் மாறுச்சு. ஆனால் அந்த தர்மம் செய்யக்கூடிய அந்த பிளட்டு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பிளட் அப்படியே தான் இருக்குது அப்படின்றத ரொம்ப ஆழமாக வலியுறுத்தியிருக்காங்க. ஆன்மீக அழைப்புன்னு பேர் வச்சிருக்காங்க, பட் ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல்களில் தான் இருக்குது. கடவுளுக்கு பயந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கரெக்டாக நடக்கும், அதை தான் ஆன்மீக அழைப்புன்னு வச்சிருக்காங்க. மோதிரங்கிறது வந்து அவங்களுடைய பரம்பரை சொத்தாக காட்டப்படுது. இது வந்து ராஜராஜ சோழனுடைய வம்சாவளியில் வந்த ஒரு 3 தலைமுறைகளை பற்றின, 3 தலைமுறைகள் கடந்த ஒரு போர்ஷனை பற்றின ஒரு இது. ஸோ அந்த மோதிரம் வந்து அவங்க வம்சாவளியை அவங்கள தொடர்ந்து வருது. அது நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா, நம்ம குலதெய்வம், நம்ம முன்னோர்கள் நம்மளை வழி நடத்துகிறாங்க, அதைத்தான் அதில் மோதிரங்கிற கான்செப்டில் வச்சுருக்காங்க. எனக்கு அப்படி தான் இந்த படம் தோணுது. குடும்பத்தோடு எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் பார்க்கலாம். ஆபாசம் இல்லாத ரொம்ப அருமையான ஒரு படம். இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அப்பான்னு சொன்னாலே 1000 ஆனந்தம் பிறக்குமேன்ட்டு. படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கர்மா பேஸ் பண்ண ஒரு முற்பிறவி கதை. ஒரு போன ஜென்மத்தில் ஒரு ஆசிரியராக இருந்தவர் வந்து ஒரு மன்னராக வர்ற ஒரு கதை, ஒரு பேசிக் கதை அது. ஸோ அதுக்கு ஒரு பேசிக்காக ஒரு பாட்டு எழுத சொல்லியிருந்தாங்க, அதுக்கான ஒரு பாட்டு எழுதியிருக்கேன்.
அதே மாதிரி படமும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. மக்கள் எல்லாருமே வந்து திரையரங்கில் பார்த்து ஓரளவு பாராட்டு தெரிவிக்குது. இதுக்கு ஒரு மோதிரம் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. திரையரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கிடைக்கும், அந்த அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்ணி அதை திரையரங்கில் வச்சுருக்க பாக்ஸில் போட்டிங்கன்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லாருக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது, அரை பவுன் மோதிரமாக கொடுப்பாங்க. அது வெற்றி விழாவில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. வி காந்தி, இந்த படத்தோட கேமராமேன். படம் வந்து சார் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணி பட்ஜெட் சின்ன பட்ஜெட்னால ரொம்ப பிரம்மாண்டம் காமிக்க முடியலை. வேறு ஒன்றும் இதுக்கு ஆபாசம்லாம் ஒன்றும் கிடையாது. கர்மம் செஞ்சா தர்மத்துக்கு தினங்க மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கான். இந்த பட்ஜெட்டு இந்த கதையெல்லாம் பண்ண முடியுங்கிற ஒரு இது இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து கண்டினியூட்டி நிறைய இல்லை, ஆனால் நிறைய திரைப்பட கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, பயன்படுத்தியிருக்காரு. அந்த வகையில் இந்த படம் பார்க்கலாம். இல்லை, அது என்னென்னா தலைப்புக்கும் கதைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அது சம்மந்தம் இருக்கிற மாதிரியான சில விஷயங்களை உருவாக்கியிருக்காரு. மோதிரம் வந்து சென்டிமெண்ட்டுக்காக சில விஷயங்களை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். படம் பார்க்கலாம், அதை பார்க்கலாம். ஆனால் விரசம் இல்லாமல் இருக்கு, பார்க்கலாம். படம் பார்க்கணுன்றதுக்கு டைம் பாஸிங்காக பார்க்கலாம், அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு, ஒரு முறை பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, எல்லாமே மறுபிரிவின்றது ஒன்று இருக்குதுன்னு சொல்றது தான் கதை. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாருமே தர்மம் பண்ணுங்க, யாருக்காவது தர்மம் கேட்குறாங்கன்னா அதை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் கான்செப்ட். அதில் பார்த்தீங்கன்னா சிக்கல் ராஜேஷ் என்ன ஒரு 4-5 பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வில்லனா வர டீம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் காமெடியும் இருக்குது, ஒரு முறை பண்ணலாம். வாழ்த்துக்கள் இயக்குநருக்கும் வாழ்த்துக்கள். கர்மா இருக்குது, கர்மாக்காரன்னா எல்லாருமே வந்து தான தர்மம் பண்ணுங்கள், அதை தான் சொல்கிறாங்க. அதை எல்லோரும் நார்மலாக சொல்கிறது தான். இது ஒரு புது முயற்சி தான், எதுவும் சொல்ல வராங்க. புது டீம்மு, அதாவது இப்போ படம் வர்றதே பெரிய விஷயம். படம் வந்து தியேட்டரில் வந்துருக்கு, எல்லாம் பார்க்கணும், மக்கள் தான் பார்க்கணும். மக்கள் பார்த்து வரவேற்பு கொடுக்கணும். கதையை வந்து அப்படியே நார்மலாக ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக வந்தீங்கன்னா அது பார்க்கலாம், அவ்வளோதான். புரியல, பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம், அவ்வளோதான். இருக்கு ஆன்மீக அழைப்புன்னா, நான் கடைசியாக சாகும் போது எல்லாருமே வந்து மேலே தான் போகிறோம், அதுதான் சொல்லியிருக்காங்க. நன்றி, தேங்க்யூ. படமாக இருக்குன்னு சொல்லலாம், படமாக நினச்சி பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் படமாக இல்லை, ஏன்னா இல்லை. அப்புறம் வந்து கேஸ்டிங்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா தோணலை. இப்போ கத்தியில் குத்துறாங்க, ஆனால் வந்து ஷர்ட் கிழியில் அந்த இறந்ததுக்கப்புறம் பார்த்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய லாஜிக் முரண்பாடுகள் நிறையவே இருக்குது. என்ன ஒன்று, நம்ம சத்யமூர்த்தி சாருக்காக படம் பார்க்க அவருடைய இந்த முயற்சிக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். இந்த அனுபவங்களை வந்து அடுத்த முறை அவர் சரியாக பயன்படுத்தணுன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து ஒரு நல்ல படைப்பு கொடுத்துருக்கார் சாரு. அவர் எங்களுக்கு ஒரு விவசாயியாக தெரியும், ஒரு ஆன்மீகவாதியாக தெரியும், நல்ல ஒரு சமூக ஆர்வலராக தெரியும். அதையும் தாண்டி ஒரு நல்ல படைப்பாளிங்கிறத எனக்கு காமிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் படம் எடுத்திருக்காரு, பட் இதில் நான் நடிச்சிருக்கேன், அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படமும் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எந்த ஒரு படமும் நல்லா வந்திருந்தாலுமே வந்த வேகத்தில் காணா போகுது. ஆனால் உங்களை மாதிரி ஊடகங்களால் மட்டும்தான் இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும். நீங்கள் தான் எங்களுக்கு வந்து வழிகாட்டி, உங்களால் மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம், வாழ்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி. திரைக்கதை வசனம் டைரக்ஷன் ஒரு பாட்டு வேறு எழுதியிருக்கேன். ஆனால் வந்து நம்மளால் ஒரு இது, இந்த போனால் பிறவிய போனால் விவசாயத்தை பற்றி எடுத்த ஒரு இது. இது வந்து மறுபிறவி, இப்போ வந்து கலிகாலம் வந்து ஒரு இதில் எடுத்து விடல, ஒரு அதை பார்த்த களி வந்து இப்போ கலியுகம் வருது. கலியுகத்தில் பிரச்சனைகள் நிறையா வரும். கர்மா இருக்கிறவங்களாம் காலி பண்ணி ஒரு குறிப்பு இருக்குது.
பண்ணாரு இவ்வளோ இதாக சொல்லியிருக்க மாட்டேன் இருக்குது. ஆனால் என்னென்னா இது வந்து போன பிறவில் அந்த 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு அரசர் சாதாரண ஆளாக பிடிக்கிற பறக்கிறாங்கன்றது அந்த தொடர்பு இருக்காது. இதில் வந்து தொடர்பு வந்து மோதிரம்னு வச்சுருக்கோம். மோதிரம் அதாவது எப்படின்னா அதில் இதில் ஆன்மீக அழைப்பு வந்து அவர் போன பிறவில அரசராக இருக்கார், இப்போ சாதாரண பிரச்சனையாக இருக்கார். அப்போ பிரபஞ்சம் வந்து கூப்பிடும், அவரை கூப்பிட்டு பெரிய லெவலில் கொண்டு நிற்கும், நிறுத்தி வைக்கும். அந்த ஆன்மீக அழைப்பு மினிஸ்டர் வந்து கூப்பிட்றாரு. மினிஸ்டர் சாதாரண ஒரு வாத்தியார், எப்படி மினிஸ்டராக உட்கார முடியும்னு நினைக்கலாம். ஆனால் கூப்பிட்றாரு, எப்படியே கூப்பிட்றாரு. அவர் வந்து இதில் நிற்கலை, எலெக்ஷன் நிற்கலை. அவரை சேர்ந்த ஆட்கள் 5 பேர் நிற்கிறாங்க. அதனால் ஆட்சி மாறுது. ஆட்சி மாறுறதுனால காரைக்குடி, நாகப்பட்டினம், இங்கே சென்னை, தெல்லாறு, அப்படி அப்புறம் இதில் குன்னக்குடின்னு ஒரு பிள்ளையார்பட்டியில் மொயின், பிள்ளையார்பட்டியில் தான் அந்த கதை வந்து ஆரம்பமான கதை தளம். பிள்ளையார்பட்டி சொன்னால் ஒரு மலையில் எடுத்துருப்பாங்க அந்த பிள்ளையாரை. அந்த இடம் வந்து அதாவது இது சொன்ன எருக்கன் செடிகள் அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காடு இருந்த இடம் தான் பிள்ளையார்பட்டி. அந்த இடத்துல நடந்த ஒரு ராஜாவோட ஒரு கதைன்றது தான் குறிப்பு, சின்ன குறிப்பு. சின்ன குறிப்பை வச்சு தான் அப்படியே டெவலப் பண்ணி கொண்டா அந்த ஏரியாவில் எல்லாம் வர்றாங்க, டெவலப் ஆகுது. ஆனால் அது பின்னாடி சொல்லுவேன் அந்த கதையில், இது நடந்த கதை தான். ராஜராஜ சொல்லனையே மக்கள் நம்பலை, நம்ம கதையாக நம்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி கதைகள் கதைகள் வந்து உண்மைதான், ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அதெல்லாம் எதுக்கு தொடர்பு இருக்குது. இப்போ உங்களை நான் பார்த்த மாதிரி இருக்குது, எங்களை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு என் நினச்சி நினச்சிங்க. போன பிறவில் உங்களுக்கு என்ன ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்த எடுத்துருப்போம், அதுதான் கதை. அதை போன பிறவில் தொடர்பு இல்லாமல் நம்மளாம் சந்திக்க மாட்டோம். 5 சாங்கு இருக்குது, 5 சாங்கு. 5 சாங்கில் வந்து நம்ம மாறன் மிஸ் எல்லா என்னோடய கம்பெனி மாறன் மிஸ் அதில் முன்னாடி ஏற்றிட்டோம். 2 மாதத்துக்கு முன்னாடி மியூசிக் அசாருதீன், அசாருதீன் ஒருத்தர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு இந்த தடவை. அவர் இதில் சேலத்தில் இருக்கார். அவர் நிறைய இது எனக்கு அனுப்பியிருந்தார், அவரை இதை வச்சு கொடுத்தாரு, அதை பண்ணார். 5 இது எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அதில் இந்த என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் சில கேரக்டர்ஸு, அதில் அந்த ஒரு பொண்ணு இந்த சுபிக்ஷான்னு ஒரு பொண்ணு வராது, அது அவங்க அம்மா வந்து இதோட இது அவங்க அம்மா இறந்த டயத்துலேயும் வந்து நடிச்சிச்சு. அதுதான் அந்த சோகம் தெரியாமல் ஒரு 2-3 கேரக்டர் பண்ண வேண்டியிருச்சு. அவங்க இதில் நடித்தாங்க அந்த பொண்ணு, அந்த அவங்க அம்மா நடிச்சிருப்பாங்க. அவங்க இறந்து போனாங்க, கொரோனால இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பிரேக் ஆகி போச்சு படம் பிரேக் ஆகி கொஞ்ச நாள் நின்றுச்சு. அப்புறமும் அந்த சோகம் தெரியாமல் சில காட்சிகளை நடித்து கொடுத்தாங்க, அதை நம்ம பாராட்டியாகணும். ஆடியன்ஸ் இது கர்மா வந்து விடாது, அதனால் இனிமேவாது அந்த கர்மா கரைக்கிறதுக்கு தர்மம் பண்ணணும். ஓரளவுக்கு முடிஞ்சது, பெருசாலாம் நம்ம செய்ய வேண்டாம், ஏதோ முடிஞ்சது. தேர்தல் பண்ணப்படணும், தேர்தல் பண்ணால் அடுத்த பிறவி உண்டு. அடுத்த பிறவியில் ரொம்ப மோசமாக பிறப்போம், இப்போ நல்லா இருப்போம், அடுத்த பிறவியில் ரொம்ப மோசமாக பிறப்போம். ஏன்னா கர்மா விடாது, கர்மா வந்து எப்போவுமே யாரையுமே இது பண்ண முடியாது. கர்மா கரைக்கிறதுக்கு ஓரளவுக்கு நம்ம இது பண்ணணும். அது ஆண்டவன பிரபஞ்சத்தில் வந்து ஆண்டவனோ ஏதோ ஒரு சக்தி பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒவ்வொரு அந்த கண்ணஹாசன் சொன்னபடி ஒவ்வொரு அரிசியிலும் அவனோட பேரை எழுதி வச்சிருப்பான், ஆண்டவன் எழுதி வைப்பான், அது யாரும் அழிப்பதற்கு இல்லை, அவனே தின்று தீர்ப்பான்னா அப்படின்னு கண்ணஹாசன் சொல்லியிருப்பான். அது மாதிரி அவங்களோட தலையெழுத்து அவங்களுக்கு தான் இருக்குது.